60 செகண்ட் ஸ்டோரி. ஸோ ஒரு அரசர் ஒரு நாட்டில் ஆண்டுட்டு இருந்தார். ஸோ இந்த அரசருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அவருடைய நாட்டு மக்கள் அவரை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்போ இதுக்கான பதிலாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு பெரிய பாறையை ஒரு நல்ல கூட்டம் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு நடுவில் ஒரு நைட்டு போய் வச்சிடுறாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு பாதை. ஸோ அந்த பாதைக்கு நடுவில் பெரிய ஒரு பாறையை கொண்டு வைக்கும்போது போக்குவரத்து சிக்கல்கள், அப்புறம் ஆளுங்க போகிறதும் வர முடியல. ஸோ எல்லாமே வந்துட்டு போகிற வழியில் வந்துட்டு அரசு திட்டிகிட்டே போகிறாங்க, என்னடா அவர் வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டாரு, இப்போ ஆளுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் யாருமே வந்துட்டு அதை நீக்கவோ இல்லை தொடவோ இல்லை. இப்போ இதே இது ஒரு இன்னொரு நாள் ஒரு மாதம் தாண்டி ஒருத்தர் வராரு, ஒரு காய்கறி விற்கிறவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பாறையை வந்துட்டு தள்ள முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிடுறாரு. அது கீழே ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த பேக் திறந்து பார்த்தா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தங்க காசுங்களாக இருந்திருக்கு. இப்போ இந்த கதையில நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு ரிவார்டுமே கிடைக்கும், எந்த ஒரு பரிசுமே கிடைக்கும். வேலை செய்யாமல் இருந்தால் நம்ம யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எல்லா சொத்து ரிவார்டு எல்லாம் போய் சேரும். ஸோ இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்கள்.